நம்ம எல்லாருக்குமே வயசாகிட்டே இருக்கு. சின்ன வயசுல இருந்த உடம்பு இப்ப இருக்கிறது இல்ல. இப்ப இருக்க உடம்பு இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. தலையில இருக்க முடியெல்லாம் கொட்டி வழுக்கையா மாறிடும். பல பலன் இருக்கிற தோல் கூட சுருக்கம் விழ ஆரம்பிச்சிடும். இன்னும் வயசாக வயசாக பல்லு கூட கொட்டிடும். ஆனா ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படினு யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு வயசாகிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மனுஷனோட உடல் முழுக்க இருக்க செல்கள் தன்னதானே பெருக்கிக்கிறதுனால தான் நம்ம உடல் வளர்ச்சி அடையுது. அழிஞ்சு போற செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு வயசாகுது அப்படின்னு அர்த்தம். தூக்கம் இல்லாம போறது, சிகரெட் மது மாதிரியான போதைப் பொருட்களை அதிகம் எடுத்துக்கிட்டா உடம்போட செல்கள் பாதிக்க ஆரம்பிக்கும். ஆனா இயற்கையாவே எப்படி செல்கள் அழியும்னு தானே கேக்குறீங்க? நம்ம உடல்ல இயற்கையாவே ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம பிறக்கும் போது ஓட தொடங்குற இந்த கடிகாரம் நம்மளோட மரணம் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி செல்கள் பெருகிறதுனால நம்மளோட உடல் வளர்ச்சி அடையுது. செல்கள் பெருகும் போது நம்மளோட டிஎன்ஏவும் பெருக ஆரம்பிக்கும். இந்த டிஎன்ஏக்கள் வலைப்பின்னல் மாதிரி இணைஞ்சு குரோமோசோம்களா மாறும். ஒரு மனுஷனுக்கு 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கு. செல்கள் எல்லாம் பெருகும் போது குரோமோசோம்களும் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால டிஎன்ஏக்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புதிய டிஎன்ஏக்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல புதிய செல்கள் உருவாகிறது நின்னுடும். இந்த புதிய செல்கள் உருவாகிறது நிக்கிறது அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஆகும். ஒரு சிலருக்கு 45 வயசுல ஆரம்பிக்கலாம், இன்னும் சிலருக்கு 60 வயசு வரை கூட ஆகலாம். இத சராசரியா கணக்கு போட்டதுல 50 வயசுல ஒருத்தருக்கு புதிய செல்கள் உருவாகிறது நிக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி 50 வயசுல புதிய செல்கள் உருவாகிறது நின்னுடுச்சுன்னா இறந்து போற செல்களோட எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல புதிய செல்களை உருவாக்குற திறன் உடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அதாவது சின்ன விபத்துல ஏதாவது காயம் ஏற்பட்டா அந்த காயம் ஆறி சரியாகிறதுக்கு சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட காலம் குறைவானதாகவும் வயசானவங்களுக்கு எடுத்துக்கிற காலம் அதிகமானதாகவும் இருக்கிறத பாத்திருப்பீங்க. இதுக்கு புதிய செல்கள் உருவாகாம இருக்கிறது தான் ஒரே காரணம். புதிய செல்கள் எதுவுமே உருவாகலனா பழைய செல்கள்ல ஏற்படுற பாதிப்புகள் உடல்ல தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது தோல் சுருங்கி போறது, முதுகு எலும்புல வலு குறையறது, கை கால் மூட்டுகள்ல வலி தெரிய ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி வயதானவங்களுக்கு உடல்ல ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே புதிய செல்கள் உருவாகாம இருக்கிறது தான் முக்கியமான காரணம். ஆனா அதுவே ஆரோக்கியமான உணவுகள், வாழ்க்கை முறைகள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் தள்ளி போகும். 70 வயசு ஆகியும் இளமையாவே இருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட வாழ்க்கை முறைதான் முக்கியமான காரணம். வயசாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களோட தோற்றம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான தகவல்களுக்கு ஆதன் பீடியா தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.